வணக்கம் இந்த நியூஸ் ஐட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் செல்போன் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக பக்தர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் கடந்த பிப்ரவரியில் மீனாட்சியம்மன் கோவில் வளாகத்தில் தீ விபத்து நிகழ்ந்ததை தொடர்ந்து பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அத்துடன் இது தொடர்பான வழக்கில் கோவிலுக்குள் செல்போன் எடுத்துச் செல்ல நீதிமன்றம் தடை விதித்தது இன்று முதல் இது அமலுக்கு வந்தது அதன்படி வடக்கு மற்றும் மேற்கு கோபுர வாசல் அருகே செல்போன்களை பாதுகாப்பு வைப்பதற்கான அறைகள் செயல்படுகின்றன மேலும் ஒரு செல்போனுக்கு பத்து ரூபாய் வீதம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஆனால் வெளியூரில் இருந்து வந்தவர்களுக்கு இது குறித்த அறிவிப்பு தெரியாததாலும் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டதாலும் அவதிக்குள்ளாவதாக பக்தர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இரண்டு வாசல்களில் மட்டுமே செல்போன் பாதுகாப்பு அறை உள்ளதுடன் அதுவும் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் குறை கூறியுள்ளனா் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக சட்டப்பேரவையில் வரும் பதினைந்தாம் தேதி துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ஒ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை வரும் பதினைந்தாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது அதிமுக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது முதல் அதிமுக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்படும் எட்டாவது ஆகும் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்யும் ஏழாவது பட்ஜெட்டாகும் சரக்கு மற்றும் சேவை வரி எனப்படும் ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் என்பதால் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக விவசாயத்துறையில் அதிக முதலீடு செய்யப்படுவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் சத்துணவுத் துறையை மேம்படுத்துவதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பட்ஜெட் தாக்கல் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சபாநாயகர் நாளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது